கிழக்கு வாசலேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நேரா அருள்குமார். ஊர்க்கதை பேசலாங்கிற தொடரில் சென்னை வரலாற்று சுவடுகளில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் சில ஆச்சரியப்படக்கூடிய இடங்களையும் பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் சென்னை கோட்டைக்கே தண்ணி காட்டின இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் கிடைச்ச தண்ணி சென்னை வாழ் மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா சென்னை உருவான காலத்துக்கே போகணும். போகலாமா? ஆயிரத்தி 1600களில் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சூரத், ஆர்மகான், மசூலிப்பட்டினம்னு பல இடங்களில் தொழில்களை தொடங்கினாங்க. இவங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த டச்சுக்காரர் கூட தொல்ல ஆங்கிலேயர்களுக்கு தாங்கலை. அதனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஃப்ரான்சிஸ் டேகிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆங்கிலம் பேச தெரிஞ்ச வேரி தும்மப்பான்னு ஒரு தெலுங்கர்கிட்ட வேறு ஒரு பாதுகாப்பான இடத்த பார்க்க சொன்னார். மயிலாப்பூருக்கு வடக்கே ரெண்டு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் கடல்னு நடு உள ஒரு மணல் திட்டு, ஆள் அரவமற்ற பாதுகாப்பான இடத்த பேரி தும்மப்பா காமிச்சார். இந்த இடத்துக்காக ஃப்ரான்சிஸ்டே மெட்ராஸில் கால் பதித்த நாள் தான் 1639 ஜூலை 27. இந்த நாள் 300 வருஷத்துக்கு இந்திய வரலாற்று சுவடுகளில் தடம் பதித்த மிக முக்கியமான நாள்னு அங்கே இருக்கிறவங்களுக்கோ பிரிட்டனில் இருக்கிறவங்களுக்கோ ஏன் ஃப்ரான்சிஸ் டேவுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதே போல் விஜயநகர சாம்ராஜ்யத்தையோட வேங்கடகிரி மன்னர் தன்னோட சந்திரகிரி அரண்மனையில் அந்த நிலத்தை முறப்படி ஃப்ரான்சிஸ் டேயிடம் ஒப்படைத்த நாள் தான் 1639 ஆகஸ்ட் 22. இந்த நாளை தான் மதராசப்பட்டினத்தோட பிறந்த நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அக்ரிமெண்ட்டு பிரிட்டனில் இருக்கிற இந்தியாவுக்கான மியூசியத்தில் இன்னமும் பாதுகாப்பாக இருக்குங்கிறதான் மிக ஆச்சரியமான விஷயம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வாங்கின இடத்துல ஒரு கோட்டையை 1640 ஏப்ரல் 23 கட்டி முடித்தாங்க. அந்த தினம் புனித ஜார்ஜ் தினம்ங்கிறதுனால அந்த கோட்டைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு பேர் வச்சாங்க. அந்த கோட்டைக்குள்ளேயே ஆங்கிலேயர்களுக்கான கட்டடங்கள், குடியிருப்புகள், தேவாலயங்கள்னு கட்டி வாழ்ந்தாங்க. இதை வெள்ளை நகரம்னு சொல்லுவாங்க. கோட்டைக்கு வெளியே ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்படுற சிறு பொருட்களை கொண்டு சேர்க்குற சிறு தொழிலாளர்கள் இருந்தாங்க. நெல்லூர் மசூலிப்பட்டினத்துலேருந்து நெசவாளர்கள், சாயம் போடுற தொழிலாளர்கள்னு பல பேரை பேரி தும்பப்பா கோட்டைக்கு வெளியே குடியமர்த்தினார். இந்த உள்ளூர் மக்களுக்காக இப்போ இருக்கிற ஹைகோர்ட்டில் சென்னகேசவ பெருமாள் கோயிலை கட்டி கொடுத்தாரு. அதனால் இந்த பகுதியோட மிக முக்கியமான நபர்னால் பேரி தும்பப்பா. இதை ஜெண்டு நகரம், அதாவது தெலுங்கு நகரம்னு இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் சொன்னாலும் ஆங்கிலேயர் என்னமோ கருப்பூர் நகரம் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை ஜார்ஜ் டவுன் சொல்கிறோம். 1718 கிழக்கிந்திய தீவுலேருந்து அலெக்சாண்டர் ஹோமில்டன் ஒரு நீர் ஆய்வாளர் கோட்டைக்கு வந்தார். அந்த இடத்தையெல்லாம் நல்லா ஆய்வு பண்ணிவிட்டு, இது ஒரே உப்பு தண்ணியாக இருக்கு, மனுஷன் வாழ்கிறதுக்கே லாயக்கு இல்லையே, இங்கே எப்படியா கோட்டை கட்டி வாழ்கிறீங்கன்னு ஆச்சரியமாக கேட்டார். எப்படி வாழ்கிறோமா? அதெல்லாம் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக் டவுன் ஒர்க்கரை வச்சு தான், தலையிலையும் தோல்லையும் மாட்டு வண்டியிலையும் தண்ணியை கொண்டு வந்து கோட்டையில் இருக்கிற மரத்தொட்டியில் நொப்புவாங்க. இந்த வாட்டர் பேரருக்கு குடத்துக்கு 2 துட்டுன்னு கொடுத்துருவோம். இப்படியே 80 வருஷமாக வாழ்ந்துட்டோன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஹோமில்டன் ஆச்சரியப்பட்டு அசந்து போய் நின்றுட்டார். ஆனால் ஒன்று, கோட்டைக்குள்ளே இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமானவங்கன்னா பெத்தநாயக்கன்பேட்டையை சேர்ந்த வாட்டர் பேரர்கள் தான். அதனாலேயே இன்னமும் இவங்க மட்டும் எப்போ வேணாலும் கோட்டைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் உண்டு. இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தண்ணியால் கண்டம் ஒன்று காத்திருந்துச்சு. 1746 செப்டம்பர் 1 ஃப்ரெஞ்சு படை மெட்ராஸுக்குள்ளே பூந்து திடீர்னு கோட்டையை தாக்க ஆரம்பித்தாங்க. கருப்பர் நகரத்துக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் இடித்து தள்ளினாங்க. அங்கே இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோயிலையும் இடித்து தள்ளினாங்க. அந்த கோயில் தான் இப்போ பூக்கடை பகுதியில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோயில். இது மீண்டும் பல வருஷத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டது தான். இங்கேருந்து தான் இப்போவும் திருப்பதிக்கு குடை கொண்டு போகிற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அடுத்த கட்டமாக ஃப்ரெஞ்சு படை கோட்டையை முற்றுகையிட ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்களும் திருப்பி தாக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரெஞ்சு படையால் 1 வாரமாகியும் ஆங்கிலேயர்களை தோக்கடிக்கவே முடியலை. இங்கே தான் போரில் ஒரு மிக முக்கியமான திருப்பம்.
கோட்டைக்கு தண்ணீர் சுமந்துட்டு போகிற வாட்டர் பேரர்களை ஃப்ரெஞ்சு படை பார்த்துட்டாங்க. உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி செஞ்ச முதல் காரியம் கோட்டைக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறத தடுத்து நிப்பாட்டினது தான். ஆங்கிலேய படைகள் எதிரிகளை ஒரு வாரமாக சமாளித்து நின்னாலும் தண்ணி கிடைக்காதனால ஒரே ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு கோட்டையை விட்டு வரலாற்றில் முதல் முறையாக வெளியேறின சம்பவம் நடந்துச்சு. இந்த தோல்வியை இழப்பை எதிர்பார்க்காத ஆங்கிலேயர்கள் மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க 3 வருஷம் ஆச்சு. தலையில் சுமந்து வர்ற தண்ணியை நம்பியே இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மீண்டும் கோட்டை கையில் கிடச்சோன்னே தண்ணீர் பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு வச்சாங்க. இதனால் பிரம்மாண்டமான நவீன தண்ணீர் திட்டத்தை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. 1772 பேக்கர்னு ஒரு ஆங்கில தளபதி கிட்ட இந்த தண்ணீர் திட்ட வேலையை கொடுத்தாங்க. கோட்டையிலேருந்து 2 மைல் தூரத்துலேயும் கடற்கரையிலேருந்து 1 மைல் தூரத்துலேயும் பெத்தநாயக்கம்பேட்டைக்கு வடக்கில் ஒரு இடத்த தேர்வு செஞ்சார். இந்த இடத்துல 16 அடி விட்டத்தில் 23லேருந்து 29 அடி ஆழத்தில் 10 பிரம்மாண்டமான கிணறுகளை வெட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. இரவு பகலாக வேலை செஞ்சு அந்த வேலையை முடித்தாங்க. கிணத்துலேருந்து ஒரு லிவர் மூலமாக மேலே இருக்கிற தொட்டிக்கு ஏற்றுற வசதியும் செஞ்சு முடித்தாங்க. 48 அடி நீளம், 38 அடி அகலம், 6 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய ஃபில்டர்களுக்கு தண்ணி அனுப்பிச்சு தண்ணியை சுத்திகரித்தாங்க. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை 2000 கன அடி கொள்ளளவு கொண்ட 2 மிக பிரம்மாண்டமான தொட்டிகளில் மேலே ஏற்றி சேமித்தாங்க. இப்படி இந்த கிணறுகள்லேருந்து ஒரு நாளைக்கு 10 மில்லியன் கன அடி தண்ணீரை சுத்திகரித்து 6 அங்குலம் விட்டம் கொண்ட இரும்பு குழாய் மூலமாக கோட்டைக்கு தண்ணியை கொண்டு போனாங்க. இந்தியாவிலேயே குழாய் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்ட முதல் திட்டங்கிறது தான் இந்த திட்டத்தோட சிறப்பே. சென்னையோட மிக சவாலான மிகப்பெரிய திட்டத்தை வெற்றிகரமாக சிறப்பாக செஞ்சவரோட நினைவாக பிராட்வே குரலகத்துக்கு எதிராக இருக்கிற தெருவுக்கு பேக்கர் தெருன்னு பேர் வச்சாங்க. இந்த சின்ன தெருவுக்கு அவர் பேரை வச்சதாலே என்னவோ இப்போ மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி தேங்கி நடிக்கிறது தான் கொடுமை. என்ன தான் கோட்டைக்கு தண்ணி பிரச்சனை தீர்ந்தாலும் கிணறுகளுக்கு ஆங்கிலேயரோட எதிரிகளாலும் நடக்கிற சின்ன சின்ன போர்களாலும் ஆபத்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் அங்கேயே இருக்கிற நிக்கோலஸ் குடும்பத்துக்கிட்ட அந்த கிணறுகளை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்துறதுக்காகவே அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஏன் அந்த கௌரவம்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் ஹைதர் அலியும் அவர் மகன் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களுக்கு எப்போவுமே சிம்மசப்படமாக விளங்கினாங்க. ஆங்கிலேயர்களை மெட்ராஸ் கோட்டையிலேருந்து விரட்டணும்னா கோட்டைக்கு தண்ணீர் கொண்டு போகிற இந்த கிணறுகளை அழிக்கணும்னு நினச்சாங்க. அதனால் ரகசியமாக ஒரு குழுவை அனுப்பினார் ஹைதர் அலி. அந்த சமயத்தில் அங்கே இருந்த சில்வர் நிக்கோலஸ் அந்த முயற்சியை தடுத்து நிப்பாட்டி கிணறுகளை பாதுகாத்தார். இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் அவரை கௌரவிக்கிற விதமாக 10 கிணறுகளையும் பாதுகாக்கிற பொறுப்பை அந்த குடும்பத்துக்கிட்டே ஒப்படைச்சாங்க. 1925ஆம் ஆண்டு 10 கிணறுகளையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்த நிக்கோலஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்வின் நிக்கோலஸ் இந்த கிணறுகளை பாதுகாக்கிற பொறுப்பை மீண்டும் ஆங்கிலேயர்கிட்டே ஒப்படைச்சார். 100 வருஷத்துக்கும் மேலாக அந்த கிணறுகளுடைய வாழ்ந்து மறைந்த நிக்கோலஸ் குடும்பத்தினுடைய கல்லறைகள் எல்லாமே ராயபுரம் செயின்ட் ரோக்ஸ் கல்லறையில் தான் இருக்குது. அதனாலேயே என்னமோ ராயபுரம் மக்கள் எல்லோரும் நிக்கோலஸ் கல்லறைன்னு தான் சொல்கிறாங்க. தோண்டப்பட்ட 10 கிணறுகளில் 7 கிணறுகளில் தான் நல்ல தண்ணி கிடச்சிச்சு. இந்த 7 கிணறு தான் சென்னை கோட்டைக்கே தண்ணி காட்டின கிணறுகள். அப்பேற்பட்ட 7 கிணறுகளை சுற்றி இருக்கிற பல நெருக்கமான வீடுகளையும் தெருக்களையும் உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு தான் 7 வெல்ஸுங்கிற 7 கிணறுன்னு பேர். இந்த 7 கிணத்தோட தண்ணி கோட்டைவாசிகளுக்கு மட்டுமில்லை கருப்பர் நகர மக்களுக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சுமார் 100 வருஷத்துக்கு அப்புறம் புழல் நீர்த்தேக்கம் கட்டின பிறகு தான் இதோட பயன்பாடு குறைஞ்சிச்சு. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு கிணறு இன்னமும் பயன்பாட்டில் இருக்குங்கிறது தான். மெட்ரோ நகரமாகிவிட்ட சென்னையில் ஆதி சந்தையின் அடையாளமாக 2 சந்தைகள் மிச்சம் இருக்குது. ஒன்று பல்லாவர சந்தை, இன்னொன்று 7 கிணறு பக்கத்தில் இருக்கிற மாஸ்காஞ்சாவடி சந்தை. இதே 7 கிணறு பகுதியில் தான் அன்பின் அடையாளமான வள்ளலார் வாழ்ந்தாருங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. அன்னைக்கு சென்னை கோட்டைக்கே குடங்குடமாக தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு காலி குடங்களோட தெருவில் அலைகிறதும் மழை பெஞ்சால் சாலைகளில் மிதக்கிறதுமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நகர நீர் மேலாண்மையோட அவசியத்தை நம்மளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் மிக முக்கியம். இந்தியாவோட நீர் மேலாண்மைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சது இந்த பகுதியில் போட்ட திட்டம்தான். சென்னை மக்களோட உசுரை காப்பாற்றின இந்த கிணறுகள் பின்னாடி நீர் வரத்து குறைஞ்சதாலையும் சில பேர் அதை சூசைட் பாயிண்டாக பயன்படுத்தினாலையும்
அந்த கிணறுகளை கூரை போட்டு கேட் போட்டு பத்திரமாக பூட்டியும் வச்சுட்டாங்க. 7 கிணறுகளில் நீர் அளவு குறைந்திருக்கலாம், ஆனால் 200 வருட சரித்திர நினைவேலைகளால் இந்த கிணறுகள் தழும்பி நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.